நம்ம அடுத்து பார்க்க போற டிவி சீரிஸ் கேம் ஆஃப் த்ரோன் தாங்க. உங்கள நிறைய பேர் இந்த டிவி சீரிஸ் தான் கண்டிப்பா பேசணும்னு சொன்னீங்க. ஆனா முன்னாடியே சொல்லிறேன், இந்த கேம் ஆஃப் த்ரோன் அப்படிங்கற இந்த டிவி சீரிஸ் நம்ம தமிழ் மக்களை பொறுத்தவரை பெருசா ஹிட்டே ஆகலன்னு சொல்லணும். ஏன் நம்ம மக்களுக்கு பிடிக்க மாட்டீது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ல வர ஏகப்பட்ட கரெக்டர்ஸ்ங்க, ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க, 100க்கு மேல கரெக்டர்ஸ் இருக்கும். அந்த 100க்கு மேல இருக்கிற கரெக்டர்ஸோட பேரெல்லாம், அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அந்த நாட்டோட தேசிய கொடி என்ன, அந்த நாட்டோட தலைநகரத்தோட பேர் என்னன்னு உட்பட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கேம் ஆஃப் த்ரோனை ஓரளவாவது புரிஞ்சுக்க முடியும். இப்படி இடியாபத்தில் இருக்கிற சிக்கல் மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் கேம் ஆஃப் த்ரோனை நம்ம மக்களுக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதையும் தாண்டி இந்த படத்தை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இனி நம்ம அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கு பண்ண போறது. பொதுவாக ஒரு சாதாரண 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படத்திலேயே ஹீரோ ஹீரோயின் 4 கேரக்டருக்கு 4 விதமா பேர் வச்சுப்போம். ஆனா இங்க மணிக்கணக்கா 4 கணக்கா நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம். மகாபாரம் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிராணத்தையே நம்ம பார்க்க போறோம். சோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையான மொழியில எல்லாரோட மனசுலயும் கதை நிக்கிற மாதிரி, கதாபாத்திரத்தோட பேர் நிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கதை மனசுல நிக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா முக்கியமான கேரக்டர்ஸ் ஒரு 10 கேரக்டரோட பேராவது நீங்க கண்டிப்பா மனப்படம் பண்ணியே ஆகணும். இல்லனா இந்த கதையை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிரமம். தேவையில்லாத கேரக்டர் எல்லாம் ஒரு பேர் வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவோம், மீதி கேரக்டர் எல்லாத்தையும் ஏதாவது அடையாளம் வச்சுப்போம், சமாளிப்போம். சரி, இப்ப கேம் ஆஃப் த்ரோன் தான் பார்க்க போறோம் முடிவு பண்ணிட்டோம். எடுத்த உடனே நான் சீசன் 1 எபிசோடு 1 போனேன்னா சத்தியமா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல்கள் அடுத்தடுத்து வரப்போகும். மொதல் 2 எபிசோட்லயே என்னடா அது, தலையும் புரிய மாட்டேது வாலும் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கிப் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. சோ கேம் ஆஃப் த்ரோனோட மொதல் எபிசோட பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 400-500 வருஷத்துக்கு முந்தின கதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதை பாத்துறதுக்கு அப்புறம் நம்ம கேம் ஆஃப் த்ரோனோட மொதல் எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இருக்கிற நம்ம இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை கண்டம் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல பார்த்தோம்னா ஒரு 7 கண்டங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்க போற ஒரு உலகத்துல மொத்தம் 2 கண்டம் தாங்க. ஒன்னு கிழக்கு கண்டம், இன்னொன்னு மேற்கு கண்டம். என்ன 2 கண்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கற்பனை உலகம். சோ கதையாசிரியர் சொல்றதுதான். அதன்படி பாத்தீங்கன்னா 2 உலகம் தான், கிழக்கு கண்டம் மேற்கு கண்டம். இந்த கிழக்கு கண்டம் சொல்ற பாத்தீங்களா, இங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு, வலேரியா. இந்த பேரை கேட்டாலே மித்த எல்லாருமே நடு நடுங்கி போயிடுவாங்க. அப்பேற்பட்ட சாம்ராஜ்யம் இது. ஏன் எல்லாரும் நடு நடுங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வலேரியா நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால டிராகன்ஸ், பறக்கிற டிராகன்ஸ கட்டுப்படுத்த முடியும். அதுலயும் குறிப்பா இந்த வலேரியால ஒரு 40 வம்சம் இருக்குங்க. இந்த வம்சத்துல பாதிக்கு மேல இருக்கிறவங்களால டிராகன்ஸ மந்திரத்தாலயோ இல்லனா டிராகனோட செத்து போன டிராகனோட கொம்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கொம்பை ஊதும் போது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தினாலயோ டிராகன்ஸ் அவங்களால கட்டுப்படுத்த முடியும். ஸ்டார்டிங்ல 40 வம்சத்தை சேர்ந்தவங்களாலையும் கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயம் போக 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 அப்படியே குறைஞ்சிட்டு ஒரு 15 வம்சத்தால மட்டும்தாங்க டிராகன்ஸ கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இருந்தது. அப்ப மீதி எல்லாருக்கும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லவ் பண்றது, இன்னொரு வம்சத்தை சேர்ந்தவங்க கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு கலப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரத்தம், அந்த பியூர் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பரம்பரை பரம்பரையா அவங்க ரத்தத்துல வரும். அந்த ரத்தத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலப்பு ஏற்படுது. அதனால அந்த டிராகன்ஸ கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துறாங்க. சோ 40 வம்சங்க, அதுல ஒரு 15 வம்சத்தால மட்டும்தான் டிராகன்ஸ மந்திரத்தாலையும் கொம்புகளாலையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியோட இருக்காங்க. ஆனா இந்த 40 வம்சத்துல ஒரே ஒரு சிறப்பான ஒரு வம்சம் இருக்குங்க. அந்த வம்சத்தோட பேரு டார்கேரியன். இந்த டார்கேரியன் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் எந்த மந்திர கட்டும் தேவையில்லை, எந்த மந்திர கொம்புகளும் தேவையில்லை. அவங்களால ரொம்ப இயற்கையாவே டிராகன்ஸ கட்டுப்படுத்த முடியும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் மத்த வம்சத்தை சேர்ந்த பொண்ணுங்களையோ பசங்களையோ கல்யாணமோ காதலோ பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கூட பிறந்த அக்கா தம்பிக அண்ணன் தங்கச்சிகளையே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்டா இவ்வளவு மோசமா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் இவங்க வம்சத்துக்குள்ள ஓடுற அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுல கலப்பு ஏற்படாதான். சுத்தமான ரத்தமா அவங்க வம்சத்துல சேர்ந்தவங்க எல்லாம் அப்படியே கொண்டு வரணும் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க, அப்படி பண்ணாதான் டிராகன்ஸ ரொம்ப நேச்சுரலாவே இவங்களால கட்டுப்படுத்த முடியுது பாத்தீங்களா, அந்த சக்தியை இழக்காம இருக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. சோ இந்த டார்கேரியன் அப்படிங்கிற இந்த சிறப்பு வம்சத்தை சேர்ந்தவங்களால டிராகன்ஸ கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் அந்த டிராகன்ஸ் எப்படி கட்டுப்படுது, இப்ப குதிரையை ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்க, கால வச்சு லைட்டா இடிச்சுக்கிட்டே குதிரையை ஓட்டுவாங்க. அப்பதான் லெப்ட் போறதா ரைட் போறதா அப்படிங்கறத கால அமைக்க அமைக்கத்தான் குதிரையை அவங்களால கண்ட்ரோல் பண்ணி அவங்க எதிர்பார்க்கறத பண்ண வைக்க முடியும். யானை எடுத்துக்கிட்டீங்கன்னா யானையோட காதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா லைட்டா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி பண்ணிதான் யானையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இந்த டிராகன் பாக்குறதுக்கு பெரிய சைஸ்ல இருக்கும், அதனால கைய காலெல்லாம் வச்சு ஒன்னும் பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த டிராகன்களுக்கும் இந்த டார்கேரியன் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கர ஸ்ட்ராங். எந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னா, டிராகன் பல 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா கூட அந்த டிராகனை ஓட்டுற இந்த வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத அந்த டிராகனாலதான் உணர முடியும். இவனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து அதை பூர்த்தி பண்றதுக்காக அந்த டிராகனே பறந்து வரும். சோ இந்த டிராகனை ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களோட மைண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தான் இந்த டிராகன் புரிஞ்சுக்கிட்டு செயல்படும். இந்த பயல்கள் யாரும்
அந்த டிராகனோட மைண்ட போய் கண்ட்ரோல் பண்றது இல்ல. கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ மறுபடியும் அந்த 40 வம்சத்துக்கு வருவோம். அந்த வலேரியால இருக்கிற பிறக்கிற எல்லா பேருமே இந்த டிராகனை கட்டுப்படுத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப அவங்களுக்கு அந்த கட்டுப்படுத்துற சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பரந்த தேசத்துல அந்த ராஜ்யத்துல கேப்பாரட்டு கூட நிறைய டிராகன்கள் காட்டுக்குள்ளயும் மலைக்குள்ளயும் தெரியும். அதை அடக்கிறதுக்காக நம்ம ஊர் பசங்க காலை அடக்க போவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த வலேரியாவை சேர்ந்தவனுங்க போவாங்க. ஒவ்வொரு டிராகன் கிட்டையும் பக்கத்துல போய் அந்த டிராகனோட இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, ஏதாவது டிராகன் எதுக்கு வரவனை பிடிக்கலன்னு வைங்க, அவ்வளவுதாங்க நெருப்ப கக்கி அவங்கள கருகிறோம். அப்படி கருகி செத்து போறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த வலேரியா சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவனுங்க. ஆனா சில பேர் மட்டும்தாங்க இந்த டிராகனோட நெருப்பு பட்டா கூட அவங்க உடம்புக்கு ஒண்ணு செய்யாது. நெருப்புனால இவங்க உடம்புக்கு எதுவுமே ஆகாது. இப்ப ஏற்பட்ட சக்தி படைச்சவங்களால மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட டிராகன்களை ஒரு பாண்டை ஏற்படுத்தி அடக்க முடியும், அந்த டிராகன்ஸ் மேல பறக்க முடியும். ரைட். இப்போ ரொம்ப சந்தோஷமா உச்சகட்ட அதிகாரத்தோட இந்த வலேரியாவை சேர்ந்தவனுங்க பயங்கரமா ராஜபோகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு போராத காலம், இந்த வலேரியாக்கு கீழே ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்கும். அந்த எரிமலைகள் அப்படியே வெடிச்சு செதறதுங்க, அது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அப்படி வெடிச்சு அந்த எரிமலையோட எரிமலை குழம்புகள் மேல பறக்கும் பாத்தீங்களா, அந்த குழம்பு எவ்வளவு தூரம் மேல பறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்துல பல ஆயிரம் அடி தூரத்துல டிராகன்ஸ் பறந்து போனா கூட அது மேல கூட இந்த எரிமலை குழம்புகள் படுற ரேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அந்த பேரழிவுல இந்த வலேரியாவை சேர்ந்த ஏகப்பட்ட டிராகன்கள் அந்த டிராகனை வச்சு வாழ்ந்து வந்த அந்த 40 பரம்பரையை சேர்ந்தவனுங்க வம்சத்தை சேர்ந்தவனு சொல்லிட்டு மிகப்பெரிய பேரழிவு நடந்துருதுங்க. ஒரு பெரிய வெடிப்பு இந்த மாதிரி நடந்தா அதுக்கு அடுத்து உடனே வர்றது என்ன, சுனாமி மாதிரியான ஒரு ஆழி பேரலை. அந்த மாதிரி ஒரு பெரிய பேரலை வருது. அதுல மிச்ச மீதி எஸ்கேப் ஆயிருப்பான் பாத்தீங்களா, அவங்களையும் சரி அவங்க கிட்ட இருந்த டிராகனையும் சரி அழிச்சிருதுங்க. இந்த கிழக்கு கண்டத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்த வலேரியாவே ஒரே நாள்ல சுக்கு நூறா அழிஞ்சு போயிடுது. ஆனா ஒரு நல்ல விஷயம், இந்த பேரழிவு நடக்க போறத அந்த இனத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அந்த கனவை பத்தி தான் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றான். அதை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்புறாங்க. எதுக்குடா தொல்ல, எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே, பேசாம கொஞ்ச நாள் நம்ம இங்க இருந்து எங்கேயாவது ஒரு கண்காரா தூரத்துல போய் வாழ முடியுமா அப்படின்னு பாப்போம் சொல்லிட்டு ஒரு கப்பல்ல ஏறி இந்த குடும்பம் போயிடுதுங்க. அப்படி போனதுனால அந்த பழக மட்டும்தான் கடைசியில உசுரோட இருந்தாங்க. மித்த அத்தனை வம்சமுமே மொத்தமா கூண்டோட அழிஞ்சு போச்சு. இப்படி அவங்க கப்பல்ல போனாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கிழக்கு கண்டத்தை விட்டுட்டு மேற்கு கண்டத்துல ஒரு குட்டி தீவை கண்டுபிடிச்சு அந்த தீவுல தான் போய் செட்டில் ஆறாங்க. இவங்க கிட்ட டிராகன் வேற இருக்கு, இவங்க இப்ப போய் செட்டில் ஆறாங்க பாத்தீங்களா இடம், அந்த இடத்துக்கு இப்போ அதனாலேயே டிராகன் ஸ்டோன் அப்படின்னே பேர் வருது. அங்கேயே சில 100 வருஷங்கள் இந்த குடும்பம் அப்படியே தங்க ஆரம்பிக்குதுங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த சிறப்பு வம்சம் சொல்லிப்போம் பாத்தீங்களா, டார்கேரியன். மந்திர சக்திகளோ கொம்புகளோ இல்லாமயே டிராகன்ஸை சாதாரணமா கட்டுப்படுத்த முடியும்னு அந்த வயலுக்கு தான் இவங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி இவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி கிடைக்குது, எப்படி டிராகன் இவங்களால கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களோட குழந்தை பிறக்கும் இல்லையா, 10 மாசத்துல குழந்தை பிறக்கும். சில குழந்தைங்க என்னாகும், குறை பிரசவத்துல இறந்தே பிறக்குங்க. அப்படி பிறக்கிற குழந்தைகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கருவுல ரெக்கைகள் இருக்கும், டிராகன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு சொர சொரப்பான தோலும் இருக்கும். இப்படி தாங்க இந்த டார்கேரியன் வம்சத்துல சேர்ந்த ஒரு குழந்தையோட கரு உருவாகுது. அந்த கரு வளர வளர வளரத்தான் முழு வளர்ச்சி அடைஞ்சு பிரசவிக்க போகும்போதுதான் அந்த ரெக்கைகள் எதுவுமே இல்லாம அந்த தோலெல்லாம் மனுஷ தோலுக்கு மாறி ஒரு நார்மலான மனுஷ குழந்தை மாதிரி பிறக்கும். அப்ப நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த டிராகனுக்கும் இவங்களுக்குமே ஏதோ கிராஸ் ஆகி ஒரு குழந்தை பிறந்தாயோ என்னவோங்க, அப்படிதான் இந்த வம்சம் உருவாகிருக்கோம் என்னவோ. அதனாலதான் இந்த பாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த டிராகன்களுக்கும். நெருப்பு பட்டா கூட இவங்களுக்கு ஒன்னும் பெருசா எதுவும் ஆக மாட்டேங்குது. ரைட். இப்படி இந்த வந்த இந்த பல்க சில 100 வருஷம் கிழக்கு கண்டத்தை விட்டுட்டு மேற்கு கண்டத்துல ஒரு சின்ன தீவுல தான் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 100 வருஷத்துக்கு மேல போயிடுது. இப்போ இவங்க இறங்கின அந்த தீவு டிராகன் ஸ்டோன் சொல்றோம் இல்லையா, இந்த தீவை ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகாந்தே டார்கேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டார்கேரியன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, ராஜராஜ சோழன், ராஜ குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சோழன் சோழன் வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்ந்துகிட்டே வருது பாத்தீங்களா, அந்த வம்சத்தோட பேர் அவ்வளவுதான். ஆனா எல்லாரோட பேர்லயுமே அந்த வம்சத்தோட பேரை கட்டாயமா சேர்த்து சொல்ற ஒரு வழக்கம் இருந்தது. நம்மளும் அதுக்கு அந்த ஃப்ளோவுக்கு போனாதான் கதை புரியும். சோ இந்த ஏகாந்தி டார்கேரியன் சொல்றோம் பாத்தீங்களா, ஏகான் இவனுக்கு 2 தங்கச்சிங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கச்சிகளை தான் இவங்க கல்யாணம் பண்ணுப்பாங்க. ஒண்ணுக்கு இந்த 2 தங்கச்சியுமே சேர்த்தே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான். திடீர்னு ஒரு நாள் இவனோட அந்த தீவுல இருந்து அந்த கிழக்கு கண்டத்தை அப்படியே தூரமா பாக்குறான். சில 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எரிமலை வெடிப்புல ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த இடம் இப்பதாங்க ஏதோ புல்லு பூச்சி எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, தரிசு நிலமா கிடக்கு. அப்படியே இந்த பக்கத்துல மேற்கு கண்டத்தை பாக்குறான். இந்த பக்கம் என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு அவனுக்கு தோணுது. அவங்கிட்ட தான் டிராகன் இருக்கு, அவனோட தங்கச்சிகளுக்கு கூட பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு டிராகன் இருக்கு. இவன் இவனோட டிராகன்ல ஏறி அப்படியே இந்த மேற்கு கண்டத்தை சுத்தி பாக்கலாமேனு போறான். சுத்தி பாக்கும்போது கீழே பெரிய பெரிய தேசங்கள் எல்லாம் இருக்கு, எல்லா தேசங்களையும் அப்படியே வானத்துல இருந்து பாக்குறான். அப்படியே எல்லாத்தையும் குறிப்பிடுத்து வச்சுக்கிறான். திருப்பி அவனோட அந்த டிராகன் ஸ்டோன் தீவுக்கு வரான், ஒரு பெரிய டேபிள் எடுக்கிறான். அந்த டேபிள்லயே அவன் வானத்துல இருந்து என்ன பார்த்தானோ அது எல்லாத்தையுமே அப்படியே அச்சசலா செஞ்சு வச்சிடறாங்க, வரைஞ்சிடறான், செதுக்கிடறான். அதுக்கப்புறம் தங்கச்சி மாரெல்லாம் கூப்பிடுறான். கூடவே இவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு கூட பிறந்தவ இல்ல, இவங்க அப்பனோட
கூட வப்பாட்டிக்கு பிறந்தவன். பியூர் ரத்தம் அப்படிலாம் கிடையாதுங்க. வப்பாட்டிக்கு பிறந்ததுனால இவனுக்கு இந்த டிராகன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துற சக்தியும் கிடையாது. அவனோட வம்சத்தோட பேரே வேற. இந்த வம்சத்தோட பேரு பராத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராகனை வச்சிட்டு இருக்கிற இவங்களோட வம்சம் பேரு டார்கேரியன். அந்த வப்பாட்டியோட பிறந்து இப்ப ஒரு வம்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வம்சத்தோட பேரு பராத்தியன். ரைட், இவங்க நாலு பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் காமிக்கிறான், இங்க பாரு நம்ம கிழக்கு கண்டம் தான் அழிஞ்சு போச்சு, மேற்கு கண்டம் இன்னும் இருக்கு, இங்க ஒரு ஏழு தேசம் இருக்கு, எல்லா தேசமுமே தனித்தனியா திரியறாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த சேர சோழ பாண்டியர்கள் சண்டை போட்டுட்டே திரிஞ்சாங்க பாத்தீங்களா, ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு, முகலாயர்களுக்கு இன்னும் வசதியா போச்சு, அதே மாதிரி இங்க எல்லாரும் சண்டை போட்டு திரானுங்க, அது நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒன்னு சேர்த்து ஒரே ஒரு கிங்டம் குள்ள அவங்களை அடக்கியே ஆளக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை யோசனையா சொல்றான். இந்த ஏழு தேசத்தையும் லைட்டா பாத்திரலாம். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தலைநகரம் இருக்கும், ஒரு தேசிய கொடி இருக்கும். பேரா பாக்குறத விட அந்த நிலத்தோட தன்மையை வச்சுக்கிட்டு அந்த தேசத்துக்கு நம்ம ஒரு பேர் வச்சிட்டோம்னா நம்ம மைண்ட்ல அப்படியே பதியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. முதல் தேசம் கடல் தேசம். கடற்கரையிலேயே பெரிய பெரிய மாளிகை கட்டிட்டு இருப்பானுங்க, கப்பல் இவங்க கிட்ட எல்லாம் நிறைய இருக்கும். ரெண்டாவது நிறைய ஆறுகள் இருக்கிற ஆறுகள் தேசம். மூணாவது எப்பவுமே பனியா கொட்டுற ஒரு பனி தேசம். இந்த தேசம் தான் பாத்தீங்கன்னா இந்த கண்டத்திலேயே ஒரு பெரிய மூலையில இருக்கும். இந்த தேசத்துக்கு பின்னாடின்னு போய் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் காடா கிடக்கும், காட்டுவாசிகளா வாழ்ந்துட்டு இருவானுங்க. அந்த காட்டுவாசிகளுக்கும் இந்த பனி தேசத்துக்கு நடுவுல அவங்க எப்பவுமே உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சுவரை கட்டி வச்சிருக்காங்க. அந்த சுவத்தை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு ராணுவமே அங்க எப்பவுமே தங்கி இருக்கும். அடுத்து நாலாவதா பார்க்க போற தேசம் ஒரு பணக்கார தேசம். இந்த தேசத்துல நிறைய தங்க சுரங்கங்கள் இருக்கு, அதனாலேயே பைபிளையே நல்லா சம்பாதிச்சிட்டானுங்க, திமிரு பிடிச்சவங்க. அஞ்சாவது பசுமையான தேசம், எப்பவுமே புல்வெளியும் தோட்டமும் அழகா இருக்கிற ஒரு இடம். ஆறாவது மலைகள் அதிகமா இருக்கிற, வானத்தை தொடக்கூடிய ரேஞ்சுக்கு பெரிய பெரிய மலைகள் இருக்கிற ஒரு மலை தேசம். கடைசியா ஏழாவது மரம் மலைன்னு எதுவுமே இல்லாம மண்ணா கிடக்கிற ஒரு பாலைவன தேசம். இப்படி ஏழு தேசம் இருக்கு. இந்த ஏழு தேசத்துக்கும் தலைநகரம் இருக்கு, தனி கொடி இருக்கு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ஏகான்றவன் கூட இருக்கிற தங்கச்சி மாரலுக்கும் தம்பிக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இவங்களை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிறாங்க. மொத எடுத்தோடனே சண்டை கொலை குத்துன்னு போயிட வேண்டாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு தேசத்துக்கும் அரச வம்சம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தூது அனுப்புறானுங்க. அந்த தூதுல என்ன போகுது தெரியுமா, ஒரு லெட்டர் போகுது, காக்கால வச்சு அனுப்புவாங்க. அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்கானா, நான் தான் ஏகாந்த டார்கேரியன், உங்க ஏழு தேசத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரம்மாண்ட ராஜ்யத்தை உருவாக்க போறேன், அந்த ராஜ்யத்துக்கு நான் தான் மன்னனா இருக்க போறேன், என் கூட சேர்ந்து சண்டை போடாம என்ன தலைவனா மன்னனா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் அந்த ராஜபோகத்தோட உங்களோட தேசத்துக்கு நீ ஒரு தலைவனா இருந்துக்கலாம், ஆனா எனக்கு கீழே தான் நீங்க வேலை பார்க்கணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்பி விடுறான். ஒரு பயம் மதிக்கலங்க, எல்லா பயல்களுமே நீ பண்றத பண்றா போட அப்படின்னு சொல்லிட்டு திமிரு பிடிச்சவங்களா தரானுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஏதோ ஒரு பலம் இருக்கும், ஒரு பெரிய ராணுவமும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இந்த ஏழு தேசத்துல மொத தேசம் அவனு பார்த்த பாத்தீங்களா, கடல் சார்ந்த தேசம், அந்த தேசத்தோட தலைவன் அவன் மட்டும் என்ன பண்றான்னா நம்ம ஏகானுக்கு ஒரு தூதை இவன் அனுப்பி விடுறாங்க. என்ன சொல்லிருக்கான் தெரியுமா, அதுல உன்னோட தலைமை நீ ஒரு மன்னனா நான் ஏத்துக்கிறேன், அதுக்கு நீ செய்ய வேண்டியது என் பக்கத்துல இருக்கிற ரெண்டு தேசத்தை சண்டை போடணும், அவங்களை நீ கைப்பற்றணும், எப்ப பார்த்தாலும் எனக்கு குடத்தில் கொடுத்துட்டே தரானுங்க, அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணு இருக்கா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு ஓகேனா நான் உன்ன மன்னனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறான். அந்த தூதை நம்ம ஏகான் தலை படிச்சு பார்த்துட்டு டீல் நல்லா இருக்கு, ஆனா ஆல்ரெடி எனக்கு ரெண்டு பொண்டாட்டி, ஒத்த பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே நம்ம பல்க எப்படி கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியும், இதுல மூணாவது பொண்டாட்டியா எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலா என்னோட தம்பி இந்த இருக்கான் நல்ல பையன், அவனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடு, மித்த டீலுக்கெல்லாம் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஆள் அனுப்பிச்சுறான். மரியாதையா காக்காவை அனுப்புறதுக்கு பதிலா ஒரு ஆளையே அனுப்பிச்சுறாங்க. அப்படி போன மனுஷனோட கைய வெட்டி பார்சல் பண்ணி திருப்பி அனுப்பிச்சு விட்டுருக்கான் அந்த முட்டா பைய கடல் தேசத்தோட தலைவன். அவனுக்கு என்ன கோவம்னா நம்ம ஏகானுக்கு கூட பிறந்த தம்பி இல்ல, வப்பாட்டியோட தம்பி, எப்படா ஒரு வப்பாட்டிக்கு பிறந்தவன போய் ஏன் பொண்ணை கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயி இப்படி கொடூரமா பிஹேவ் பண்ணிட்டான் இந்த கடல் தேசத்தோட தலைவன். அப்ப ஏகான் சும்மா இருப்பானா, காண்டாரா அங்க போறான், இவங்கிட்டதான் பெரிய பெரிய டிராகன்ஸ் இருக்குல்ல, வச்சு அசால்ட்டா அந்த தேசத்தை ஒரு மிரட்டு மிரட்டி அடிபணியா வச்சிடறான். அந்த தலைவனை போட்டு தள்ளிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனோட பொண்ணையும் இவனோட வப்பாட்டிக்கு பிறந்தவன் இருக்கா பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போடுறான், என் மக்களை நீ எதுவும் பண்ணக்கூடாது, இப்போ எங்களுக்கும் சொல்லி ஒரு கொடி இருக்கு, எங்களுக்கும் சொல்லி ஒரு சின்ன இருக்கு, அந்த மான் கொம்பு போட்ட மாதிரி ஒரு சின்ன இருக்கும், அதைத்தான் நீங்க உங்களோட சின்னமா ஏத்துக்கணும், நீங்க இன்னும் புதுசா ஏதோ ஒரு சின்னத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது, இதுக்கு நீங்க ஓகேவா, அவ கண்டிஷன் போட இந்த வப்பாட்டி அவனும் ஒன்னும் பிரச்சனை இல்லதாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்லாம் ஓகேன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த கடல் தேசத்தோட தலைவனா இப்ப வந்து செட்டில் ஆயிட்டான். மீதி அப்போ ஆறு தேசம் இருக்கு. அடுத்து நம்ம தங்கச்சிகாரிய ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ஆளுக்கு ஒரு தேசத்துக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த தேசத்தையும் அப்படி இப்படி பண்ணி வலிக்கு கொண்டு வந்துறானுங்க. அடுத்து நம்ம ஹீரோவே போய் ஒன்னு ரெண்டு தேசம் அடங்கவே மாட்டானுங்க, அவங்க எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு பல பேரை எரிச்சு கொன்னுன்னு பயங்கர பிரளயத்தையே உருவாக்கி ஒரு வழியா ஏழு தேசத்தையுமே இவனோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டான். இவங்க கூட சண்டை போட்டு நிறைய வீரர்கள் செத்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வீர வாட்கள் இருக்கும் இல்லையா, அந்த வாழெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட இருக்க அந்த டிராகனை வச்சு அந்த வாழை எல்லாத்தையுமே நெருப்ப கக்க சொல்ல, இந்த டிராகன் அப்படியே நெருப்ப கக்கும் பாத்தீங்களா, அப்படி அந்த நெருப்பு அப்படியே கக்கும் போது
பக்கத்துல அந்த வாளெல்லாம் அப்படியே உரிய போய் ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டி ஒரு சிம்மாசனத்தையே இந்த டிராகன் நம்ம ஏகாந்த டார்கேரியனுக்காக உருவாக்குது. அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இவன இந்த ஏழு தேசத்தையும் சேர்ந்தாப்ல ஆள போறான். அதுக்காக இவன் உருவாக்குன ஒரு மாளிகை ஒரு சிட்டிய ரெடி பண்ணிப்பா பாத்தீங்களா, அந்த சிட்டிக்கு பேர் தான் கிங்ஸ் லேண்டிங். ஆக இந்த ஏழு தேசத்தையும் இந்த கிங்ஸ் லேண்டிங் அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து இந்த தலைநகரத்துல இருந்து ஆள போறான் நம்ம ஏகாந்த டார்கேரியன். இப்படிதாங்க இந்த தேசம் எல்லாம் சேர்ந்து ஒரே கொடைக்கு கீழே வருது. நம்ம ஏகாந்த டார்கேரியன் தான் முதல் மன்னனா முடிசூட்டிக்கிறான். அப்படியே அடுத்து ஒரு மன்னன் இவன் காலத்துக்கு அப்புறம் வரா, அடுத்து இன்னொரு மன்னன் வரா, அடுத்து இன்னொரு மன்னன் வரா, அடுத்து அஞ்சாவதா பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சாவது ஒரு மன்னன் வருவோம் பாத்தீங்களா. அப்படி ஒரு மன்னன் வராங்க. நம்ம ஏகானு அவனோட ரெண்டு பொண்டாட்டி தங்கச்சிங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, பல நூறு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அஞ்சாவது மன்னன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்குது, பொன் குழந்தையா பிறந்துருது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு ட்ரை பண்றாப்ல குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. ஒரு ஆண் வாரிசுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆண் வாரிசு கடைசி வரைக்கும் வரலங்க. அதனால அந்த மனுஷன் கொஞ்சம் பெருந்தன்மையா, சரி எனக்கு பொண்ணுதான் ஆயிப்போச்சு, இவதான் உங்களை ஆள போற அடுத்த அரசி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே மக்களுக்கும் சரி இங்க இருந்த அந்த அமைச்சரவைக்கும் அவர் சொல்லி வச்சுட்டாப்ல. அதுக்கப்புறம் வயசான காலத்துல சும்மா இருக்க வேண்டியதானே, அதை விட்டுவிட்டு ஒரு சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது தாரம், அந்த ரெண்டாவது தாரத்துக்கு இப்போ ஒரு ஆண் வாரிசு பிறந்துருச்சுங்க. ஆண் வாரிசு தான் பிறந்துருச்சு, சோ இதுதான் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த பையன் அதுவும் கொடுக்காம ஒரு ஸ்டேஜ்ல செத்து தொலைஞ்சிடறாரு. இப்போ மண்ணே இறந்துட்டான். முறப்படி பார்த்தா அவர் ஆசைப்பட்ட அந்த முதல் பிறந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு தான் அடுத்து இந்த ஆட்சியை ஆளக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். ஆனா அதுக்கு பதிலா இந்த ரெண்டாவது பொண்டாட்டிக்காரி ஒருத்திருக்கா பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிடுறா, தன்னோட பையன் அந்த ஆண் வாரிசுக்கே முடிச்சூட்டி இவன் தான் மன்னே அப்படின்னு சொல்லிடுறான். சோ இவன் இந்த லிஸ்ட்ல ஆறாவது மன்னனா, இந்த கிங்ஸ் லேண்டிங்க்கு ஆறாவது மன்னனா வந்துடுறான். இந்த மேட்டரை கேள்விப்பட்ட அக்காகாரி அந்த மூத்த தாதரத்தோட பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவளுக்கு பயங்கர கோவம். அவளுக்கு இப்போ அஞ்சு பசங்க இருக்காங்க, அஞ்சு பேரை பெத்து போட்ட ஒரு வீராதி தகப்பாத்தவர் பண்ணல அவனும் இருக்கான். இவங்க குடும்பத்துக்கே பயங்கர கோவங்க. இந்த மூத்த தாதரத்தோட பொண்ணு புருஷன் இவங்களோட அஞ்சு குழந்தைங்க, இவங்க ஏழு பேருக்கும் பயங்கர கோவம். எங்க அம்மாவுக்கு வர வேண்டியது எப்படா ரெண்டாவது தாரத்துக்கு பிறந்த அந்த பொடிப்பயலுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த கோவத்துல இந்த அம்மாக்காரி என்ன பண்ணிடுறா தெரியுமா, தன்னோட ஒரு பையனை இந்த ஏழு தேசம் இருக்குல்ல அதுல ஒரு தேசத்துக்கு தூது அனுப்புறா. நீ போ, அந்த தேசத்தோட தலைவர் பா, அவங்க கிட்ட நம்மள பத்தி எடுத்து சொல்லி நமக்கு சார்பா அவங்களை நடந்துக்க சொல்லு, போர் வரும்போது நம்ம கூட சேர்ந்து அவங்க எதிரணி கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புறதுக்காக தன்னோட பையனை அனுப்பி வைக்கிறான். அவன் அவனோட டிராகன்ல அப்படியே பறந்து போறான். அந்த தேசத்துல போய் இறங்கும் போதுதான் அங்க ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க, ஏற்கனவே இங்க யார் வந்து நிக்கிறாங்க தெரியுமா, அந்த ரெண்டாவது தாரத்தோட புள்ள அப்புறம் அவனோட தம்பி ஒருத்தனும் இருப்பான். அந்த தம்பிக்காரை இவனை விரட்டி போய் வானத்துல வச்சு அந்த பையலை தீத்து கடுத்திடுறான். அதோட டிராகனையுமே கழுத்தை கடிச்சு கொன்னுறாங்க. அப்படியே கடலுக்குள்ள அந்த பையனும் விழுந்துடுறான். அந்த பையன் ஓடிட்டு வந்த டிராகனும் விழுந்துருதுங்க. சோ அஞ்சு குழந்தைகள்ல ஒரு குழந்தை காலி. காண்டாகமா இல்லையா அம்மாக்காரிக்கு பயங்கர கோவம். இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போது. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதிகாசம், ஒரு பெரிய புராணங்க, மகாபாரதம் மாதிரி இப்போ இந்த அக்காகாரிக்கும் தம்பிக்கும் நடக்க போற ஒரு சண்டை இருக்கு பாத்தீங்களா ஆட்சிக்காக. இது ஒரு மிகப்பெரிய புராணம், ஒரு பெரிய புக்கை எழுதி வச்சிருக்கானுங்க. அதைத்தான் டான்ஸ் ஆஃப் தி டிராகன் சொல்லிட்டு அடுத்த கேம் ஆஃப் த்ரோன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ ரிலீஸ் ஆக போகுது, பயங்கர ஹிட் அடிக்க போகுது. அந்த கதையை தான் லைட்டா நான் உங்களுக்கு ஒன் லைனர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த அம்மாக்காரிக்கு ஒரு பையன் செத்து போயிட்டாங்கிற மேட்டர் தெரிஞ்சு பயங்கர கோவம். அப்பங்காரனுக்கு இன்னும் பயங்கர கோவம். அதுக்குள்ள இந்த கூட பிறந்த மீதி நாலு பேர் இருக்கானுங்கல்ல, அதுல ரெண்டு பேர் போய் என்னடான கேள்வி கேட்க போக அவங்க ரெண்டு பேருமே செத்து போறானுங்க. அவங்க ஓட்டிட்டு போன டிராகனும் செத்து போதுங்க. சோ மூணு டிக்கெட் அவுட். நாலாவது ஒரு டிக்கெட் வானத்துல அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ அடிபட்டு கீழவில இங்க எதிரணியை சேர்ந்த கப்பல்கள் நிறைய இருக்கும், அவங்க அம்பு விட்டு அந்த டிராகனையும் அந்த ஆளையும் கொண்டுறானுங்க. டிக்கெட் காலிங்க. கடைசியா கடைக்குட்டி ஒருத்தர் இருப்பான், அவனும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிராகன் மட்டும்தான் இப்போ இந்த அம்மாக்காரிக்கு மிச்சம் இருக்கு. அந்த ரீசெண்டா செத்து போனாங்க ரெண்டு உடன்பிறப்புகள், அது கூட டைரக்டா சண்டை போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது தாரத்தோட புள்ள அந்த ஆண் வாரிசு இப்ப மன்னனா இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டாவே சண்டை போட்டு அங்க நடந்த சண்டையில அவனோட டிராகனுக்கும் அடிபட்டுரும். இவன் அப்படியே வானத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுவான். அவன் விழும்போது அவன் மேலேயே அவனோட டிராகனே விழுந்துரும். லைட்டா அவன் அசிங்கிடுவான். காயப்பட்டு அப்படியே யாருக்கு கண்ணுக்கும் தெரியாம கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் புத்துணர்ச்சியோட எல்லாம் சரி பண்ணி வரா. அப்போ தன்னோட நாலு பசங்களை இறந்த அந்த தகப்பனுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். அவன் என்ன பண்றான், வாடா ஒத்தைக்கு ஒத்த நீ நானு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட, இந்த ஆண் வாரிசும் சரி நான் வர ரெடினு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிடானுங்க. மிகப்பெரிய சண்டை. வானத்திலேயே ரெண்டு பேரோட டிராகனும் சக்தி வாய்ந்த டிராகன் அப்படிங்கிறதுனால பறந்து பறந்து பல ஆயிரம் அடி தூரத்துக்கு போய் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. எப்படியோ அந்த சண்டையோட முடிவுல அப்பங்காரன் செத்து போறான், அதோட டிராகனும் செத்து போகுது. நம்ம ஆண் வாரிசு தன்னோட வீரத்தை காமிச்சிட்டு மறுபடியும் நான் தான் இந்த ஏழு தேசத்துக்கும் மன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சாவது மன்னனா தகப்பே இருந்தான், இவன் ஆறாவது மன்னனா மறுபடியுமே ஸ்ட்ராங்கா நிக்கிறான். கடைசி புள்ள மட்டும்தான் இருக்கான், புருஷங்காரன் இப்ப செத்து போயிட்டான் இல்லையா, அதனால விதவையான இந்த அம்மாக்காரி கோவத்தோட தன்னோட டிராகன் எடுத்துக்கிட்டு அவனை நேருக்கு நேரா பார்த்து சண்டை போறதுக்காக அவனோட அரண்மனைக்கே போறான். அங்க சண்டை நடக்குது, அவனால ஒன்னும் பெருசா சாதிக்க முடியலங்க. வந்தவளை இவன் டிராகனை வச்சு நெருப்பு விட்டு எரிச்சே கொன்னுறாங்க. அக்காகாரிய இவ்வளவு கொடூரமா கொன்னுறான். ஒரு வழியா அக்காக்கும் தம்பிக்கும் நடந்த இந்த சண்டை இந்த இடத்துல
நெருக்கி முடிய போது அடுத்து இவன் தான் மன்னன் கேள்விய காலல ஆனாலுமே சாகரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு தாங்க சாகரான் என்ன பண்றானா இவனுக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கும் தன்னோட அக்காவுக்கு கடைசியா ஒரே ஒரு பையன் மட்டும் உசுட இருக்கான் பாத்தீங்களா அந்த பையல கல்யாணம் பண்ணி வச்சு அவனை இவனுக்கு அடுத்து ஏழாவது மன்னனா முடிசூட்டி வச்சிட்டு இவனும் செத்து போயிடுறான் ஒரு வழியா அவங்களுக்கு நடந்த அந்த சண்டை கடைசியா இந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி ஆட்சியை அவங்க ரெண்டு பேரும் பங்கு போற மாதிரி காமிச்சு இந்த டான்ஸ் ஆஃப் தி டிராகன் அப்படிங்கிற இந்த பெரிய இதிகாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறானுங்க நல்லபடியா ஒரு கிளைமாக்ஸ குடிச்சு முடிக்கிறானுங்க ஆனா என்ன துரஷ்டமான விஷயம்னா இந்த சண்டையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க 20 டிராகன் இருந்ததுங்க பல சண்டை பல டிராகன் செத்து போது கடைசியா இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு டிராகன் தாங்க அடுத்து இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அவன் மன்னனாவா அடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அவன் மன்னனாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்கு நாளாக நாளாக அந்த ரெண்டு டிராகனுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல செத்து போயிடுது அதுக்கப்புறம் டிராகன்ஸே இல்லாம தான் இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டே வரானுங்க அந்த வரிசையில இப்போ 18வதா ஒரு மன்னன் வரா வாழையடி வாழையா 18 தலைமுறையா மன்னரா இருக்காங்கன்னா அப்ப இவங்களுக்கு எவ்வளவு திமிரு பிடிச்சு திரிவானுங்க எவ்வளவு அதிகாரம் இருக்கும் அவங்களுக்கு அந்த அதிகாரத்துல அணி ஆயத்துக்கு ஆடுறான் அப்படியே அது முத்தி போய் ஒரு கட்டத்துல பைத்தியமே அவனுக்கு பிடிச்சிருதுங்க வாய திறந்தாலே அவன் வாயில இருந்து என்ன தெரியுமா வரும் எல்லாரையும் எரிச்சிரு எல்லாரையும் எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பர்ன் தம் ஆல் பர்ன் தம் ஆல் அப்படின்னே சொல்லிட்டு திரிவான் அதனாலேயே இவனை இந்த 18வது மன்னனை பைத்திய மன்னன் அப்படின்னு எல்லாரும் பட்டப்பேர் வச்சே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மேட் கிங் அப்படின்னு சொல்லுவானுங்க இந்த பைத்தியத்துக்கு மூணு குழந்தைங்க மூத்தது பையன் கல்யாண வயசுல இருக்கான் ரெண்டாவது பையன் வடல வயசுல இருக்கான் மூணாவது பொண்ணு சின்ன பொண்ணு இந்த பைத்திய மன்னனோட மூத்த பையன் இவன் தான் இளவரசன் இல்லையா 19வது மன்னனா ஆக வேண்டியவன் தான் இந்த பையன் இவனோட ஆளுமைக்கு கீழே இருக்கிற அந்த பனி தேசம்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த கண்டத்திலேயே எல்லையோரமா இருக்கிறது அதுதான் அந்த பனி தேசத்து இளவரசி அவளை என்ன பண்ணிடுறான் கடத்திட்டு போயிடுறாங்க ஆனா அந்த இளவரசிய நம்ம கடல் தேசத்து இளவரசன் கல்யாணம் பண்றதா இருந்தது நிச்சயார்த்தம் பண்ணி வச்சிருப்பாங்க எப்படா நிச்சயார்த்தம் பண்ண பொண்ணை இவன் கடத்த போச்சுன்னு பிரச்சனை வருமா இல்லையா அந்த மாதிரி தாங்க பிரச்சனை வருது இப்ப கடத்தப்பட்ட பொண்ணுக்கு ஒரு அண்ணங்கார வேற இருப்பான் அவன் ஏன் சண்டையில எப்படியோ நம்ம பசங்க எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சிருக்காங்க மன்னனுக்கு ஆல்ரெடி பைத்தியம் சும்மா விடுவானா சும்மா சும்மா என்ன சொல்லிட்டு இருக்கான் எல்லாத்தையும் எரி எரின்னு சொல்லிட்டு இருக்கான்ல அதுல இந்த கடத்த பண்ற பொண்ணோட அப்ப அந்த பனி தேசத்தோட தலைமை வந்தான் இல்லையா அவனை எரிடா அப்படின்னு சொல்ல மன்னரை பாதுகாக்கிற அந்த குட்டி படையோட தலைவன் இந்த பனி தேசத்தோட தலைவனை அவரோட புள்ள அவன் கண்ணு முன்னாடியே எரிச்சிடறாங்க ஏற்கனவே போரு பிரச்சனை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கானுங்க இப்போ அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பனி தேசத்தோட மன்னரையும் புள்ளையோட கண்ணு முன்னாடியே எரிச்சா சும்மா விடுவாங்களான்னா இன்னும் பயங்கரமா பத்தி எரியுதுங்க மோசமான ஒரு பிரளயத்தை கிளம்புது மக்கள் எல்லாம் பயங்கர கோபத்துல இருக்காங்க எல்லா தேசமும் ஏழு தேசமே இந்த மன்னனுக்கு எதிரா வந்து நிக்குது இதுக்கப்புறமும் மன்னர் பேரை சொல்லியே மன்னருக்காக விசுவாசம் இருந்தோம்னா வேலைக்காகாது அப்படிங்கறத இந்த பாதுகாப்பு படையோட தலைவன் புரிஞ்சுக்கிறான் அதனாலயே எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அந்த மன்னனையே குத்தி கொன்னுறாங்க காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இவங்கிட்டதான் அவனே மன்னனை கொன்னுறான் கொன்னுட்டு இங்க பிடிச்சி வச்சிருந்த எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறான் இங்க பாருப்பா அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு தெரியாதனமா அவங்க அப்பனை நான் எரிச்சிட்டேன் மன்னர் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்கும் போது நான் பண்ணித்தான் ஆகணும் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவரே கொன்னுட்டேன் உங்களை எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன் நம்ம சமாதானமா போயிரு நிலநடுக்கம் வந்து முதல் 18 மன்னர்கள் இந்த டிராகன்ஸ் வச்சு ஆள
இருக்கக்கூடிய டார்கேரியன் வம்சத்தை சேர்ந்தவனுங்க. இந்த 19வது மன்னன் மட்டும்தாங்க பராத்தியன் வம்சத்தை சேர்ந்தவன். இந்த பனி தேசம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அப்பனை எரிச்சிட்டாங்க, பொண்ணு கடத்திட்டு போகப்பட்டவ, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, புள்ளையாண்டா ஒருத்தர் இருக்கான் இல்லையா அப்பன் செத்து போயிட்டா, அவன் தான் அந்த பனி தேசத்தோட தலைவனா இப்ப பொறுப்பேற்கிறான். அந்த வம்சத்துக்கு பேரு ஸ்டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்க் வம்சத்தை சேர்ந்தவனுங்க. இப்ப இவருக்கு கல்யாணம் நடக்குது, இவரு பனி தேசத்தோட தலைவர். இவ்வளவு பெரிய பதவி, அசால்ட்டாவா பொண்ணு எடுப்பாரு. பக்கத்துல ஆறுகள் தேசம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆறுகள் தேசத்து இளவரசிய தான் இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. அங்க ரெண்டு இளவரசி இருப்பாங்க, மூத்தவளை இவர் கல்யாணம் பண்ணி இங்க கூட்டு வந்துறாரு பனி தேசத்துக்கு. அந்த ரெண்டாவது இளவரசி இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு ஒரு வயசான ஆளை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஆளு தான் இப்போ அந்த கிங்ஸ் லேண்டிங்ல 19வது ஒருத்தவன் மன்னரா பதவி ஏத்துக்கிட்டா பாத்தீங்களா, அவனுக்கு அடுத்த ரெண்டாம் கட்ட பவர்ஃபுல்லான ஒரு பதவி இருக்கும், அதை வந்து ஹேண்ட் பதவின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுடிகளுக்கெல்லாம் வந்து என் கையே நீ தான் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கை பதவி தாங்க. ஹேண்ட் பதவியில அந்த வயசான ஆளு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம பனி தேச தலைவருக்கு மொத்தம் 7 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 7 பேரோட பேரு இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ண ஒரே பேர் என்னங்க, ஏகந்த டார்கேரியன். அந்த 7 தேசத்தையும் ஒண்ணாக்கணும் பாத்தீங்களா, அந்த பயலோட பேரை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேற ஏகப்பட்ட பேரை நான் பேரே சொல்லாம ஏதோ புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா இனி இந்த 7 பேரோட பேரும் ரொம்ப முக்கியங்க. அதனால தயவு செய்து இந்த 7 பேரோட பேரை மனப்பாடம் பண்ணுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக அந்த கதையில நீங்க ஐக்கியமாகும் போது இந்த பேரெல்லாம் அப்படியே மனசுல நிக்க வாய்ப்புண்டு. மூத்த பையன் பேரு ராப், ரெண்டாவது பொண்ணு சான்சா, மூணாவது ஆரியா, நாலாவது பிறந்தது பிராண்டன் ஒருத்தன், அஞ்சாவது பிறந்தது ரிக்கன் ஒருத்தன். இந்த அஞ்சு பேருமே இவருக்கு அந்த மூத்த இளவரசி கட்டிக்கிட்டார் பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க. ஆனா இந்த லிஸ்ட்ல ஆறாவதா ஒரு பையன் இருக்காங்க, அவன் பேரு ஜான். இவன் நம்ம பனி தேசத்து தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வப்பாட்டிக்கு பிறந்தவன். அதனாலயே இந்த பொண்டாட்டிக்கு பிடிக்காது இவனை, எப்ப பார்த்தாலுமே கரிச்சு கரிச்சு கொட்டிட்டு இருப்பாங்க. இது போக ஏழாவதா ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு தியான் கிரேஜா. மீதி அஞ்சு பேருக்குமே அவங்களோட பேருக்கு பின்னாடி ஸ்டார்க் அப்படின்னு போற உரிமை உண்டு. இப்ப ராப்னா ராப் ஸ்டார்க், ஆரியானா ஆரியா ஸ்டார்க், இப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த வம்சத்தோட பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு சேர்த்து சொல்றதுதான் வழக்கம். ஆனா இந்த ஏழாவது பையனுக்கு மட்டும் தியான் கிரேஜாய் அப்படின்னு சொல்லிட்டு வேற வம்சத்தோட பேர் வருது. ஆனா புள்ளேங்கிறோம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பனி தேசத்து மேல இந்த கிரேஜாயோட அப்பன் போது எடுத்து வந்திருக்கான், போர்ல தோத்து போயிட்டான், ஐயா என்ன உசுரோட விடுங்கயான்னு காலில் விழுந்து கெஞ்சி இருக்கான். அதனால நம்ம பனி தேச தலைவர் நம்ம பசங்க எல்லாத்துக்கும் தகப்பேன் அப்பங்காரன், அவன் என்ன சொல்றான், சரி பொழைச்சுப்போ, ஆனா மறுபடியும் நீ தேசத்து மேல படையெடுத்து வர மாட்டேன் என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூத்த பையன் இந்த தியான், இவனை நான் என் பையன் மாதிரி வளர்த்துக்கிறேன், நாளப்புறம் நீ போது எடுத்து வந்தா இவனை போட்டு தள்ளிடுவேன், அப்படி எதுவும் வராம இருக்கிற வரைக்கும் நல்ல பாசத்தோட என் பசங்களோட ஒரு பசங்களா அவனை நான் எடுத்து வளர்க்கிறேன் அப்படின்னு ஒரு டீல் போட்டுட்டு அந்த போது எடுத்து வந்தாரு பாத்தீங்களா, இந்த பிள்ளையோட அப்பன் ஒரிஜினல் தகப்பேன், அவன் அவனோட அந்த குறுநிலத்துக்கு போயிடுறாங்க. அவன் வந்து ஒரு குறுநில மன்னன் தான், இந்த 7 தேசம் மாதிரி பெரிய தேசமெல்லாம் இல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி குறுநில மன்னர்களா அங்கங்க அப்பப்ப வருவாங்க, அவங்க ஒன்னும் பெருசா நம்ம கண்டுக்க தேவையில்லை. ரைட், இவங்க 7 பேரோட வாழ்க்கையில அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதாங்க இந்த கேம் ஆஃப் த்ரோன் அப்படிங்கிற ஒரு பெரிய, உலகத்துல இருக்கிற நிறைய ஹாலிவுட் படம் பாக்குற எல்லாருமே கேம் ஆஃப் த்ரோன் கேம் ஆஃப் த்ரோன் சொல்லி உசுர விட்டு வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருந்த டிவி சீரிஸ் இதுதான். இனிதான் நம்ம அந்த கேம் ஆஃப் த்ரோனோட சீசன் 1 எபிசோடு 1 நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். இப்போ நான் சொன்ன கதை எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் கதைங்க, இனிதான் ஒரிஜினல் கதையே வரப்போது, பார்ப்போம். கமெண்ட்ல நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு எனக்கு ஐடியா இல்ல, சோ புரிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் யோசிப்பேன். தேங்க்யூ.